ஸ்விமிங் பூல் கிளப் ஹவுஸ் ரிசார்ட் என அனைத்து வசதிகளுடன் ரம்யமான சூழலில் பசுமை மாறாமல் அழகிய ஃபார்ம் ஹவுஸ் ஊடகஞ்சேரியில் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி போட்டா மூணே வருஷத்துல நீங்க கோடீஸ்வரர். கால் 7092656656. சாணக்கிய நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். டெல்லி லீக்ஸில் அவர் இன்று என்ன சொல்ல போகிறார் என்பது உங்களை போலவே நானும் ஆவலுடன் காத்திருக்கொண்டிருக்கிறேன். வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 நமஸ்காரம் சார். டெல்லி லீக்ஸ் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஆளுநரும் திமுகவிற்கு இருக்க மோதலை பற்றி நான் அதிகமாக சொல்ல இருக்கிறேன். இன்று காலை திங்கக்கிழமை 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 10 மணியிலிருந்து 11 மணி வரை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் இன்று நடந்தது அடுத்த வாரம் நடைபெற இருக்கிறது, அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் வருங்காலத்தை பற்றி பேச இருக்கிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ். டெல்லியிலிருந்து பல சிறப்பு செய்திகளை சாணக்கிய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். இந்த டெல்லி லீக்ஸ்ல வந்து நம்ம இது வச்சுக்கலான்றதுக்கு நேற்று ஒரு எதிர்ச்சிய ஒரு சம்பவம் தான் நம்ம போன்ல பேசணும். அப்பவே சொன்னீங்க, ஆளுநர் உரையின் போது ஒரு கலேபரம் நடக்க இருக்கிறதாரு அப்படின்னு சொன்னீங்க சார். இது ப்ரீ பிளான்ட் ஒன்று, அது இது எதிர்பார்த்த ஒன்று. காரணம் என்ன என்று கேட்டால், ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உளவுத்துறையில் இருப்பவர், வரக்கூடியதை எதிர்நோக்குபவர். அதையும் தவிர, இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மிக்க இக்கலான இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், ஆளுநர் தேசிய கீதத்திற்கு இல்லை என்று ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள். அதையும் தவிர, நாளை நடக்கப் போவது, அடுத்த வாரம் நடக்கப் போவது, அடுத்த மாதம் நடக்கப் போவது என்று மூன்று பிரிவாக பிரித்து கொண்டால், இன்று ஆளுநருடன் திமுக மோதிக்கொண்டது, மு க ஸ்டாலின் மோதிக்கொண்டது மிகவும் தவறு. இது தமிழ்நாட்டை பாதிக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு ஆளுநர் இல்லை, அதிமுகவினர் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, என்னை பொறுத்து மட்டும் ஒரு சட்டப்பேரவை தீர்மானம் இயற்றுகிறது, கவர்னர் பேசியதை நாங்கள் ஏற்கவில்லை, சில வார்த்தைகளை அவர் ஒதுக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக திராவிட மாடல், குறிப்பாக இந்தியா டுடே கான்ஃபரன்ஸில் நடந்தது தமிழகத்தை பற்றி பேசு. இதே ஆளுநர் தானே அருண் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றியும் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை பற்றியும் அடிக்கடி பேசி வருகிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை தான் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த 18 மாத காலத்தில் 23 அறிக்கைகளை மத்திய அரசிற்கு அனுப்பிய ஆர் என் ரவி அவர்கள் எப்படி திமுக அரசு எழுதி கொடுத்ததை படிப்பார்? தனக்கு அறிக்கைக்கு எதிராகவே படிப்பாரா? கடந்த 1.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், கொலைகள், குற்றங்கள், போதைப்பொருள்கள் கடத்தல்கள், தமிழகத்தில் வெடிகுண்டு வெடிப்புகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத மாற்றங்கள், இவைகளையெல்லாம் தானே அவர் அறிக்கையாக அனுப்புகிறார் மத்திய அரசாங்கத்திற்கு. அதற்கு நேர் வரியாக இவர் எழுதி கொடுத்தால் படிக்க வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. அவர் சட்ட நுணுக்கங்களை பார்த்தவர். சட்ட நுணுக்கங்களில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசும் பொழுது முதலமைச்சர் பேசுவது மாபெரும் தவறு. அது இந்தியாவிலேயே ஒரு புது விஷயத்தை மு க ஸ்டாலின் என்று அறிமுகப்படுத்தி விட்டார். அது மற்ற மாநிலங்களிலும் தீ மாறி பரவக்கூடும், காட்டு தீ மாறி பரவும். எப்படி தெலுங்கானாவில் கே சந்திரசேகர ராவுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சண்டை இருக்கிறதோ, எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் அரிஃப் முகமது கானுக்கும் பின்னாரை விஜயனுக்கும் சண்டை இருக்கிறதோ, அந்த நிலைப்பாட்டில் மு க ஸ்டாலின் தன்னை நிலை நிறுத்தி கொண்டது மாபெரும். தமிழகத்திற்கு இனி வரக்கூடிய எதிர்கால திட்டங்களும் சரி, எதிர்கால அமைப்புகளுக்கும் ஒரு ஆதங்கமாக முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆர் என் ரவி அவர்கள் தன்னை எதிர்த்து பேசக்கூடிய சட்டமன்றத்தில் எப்படி அவர் அமர்ந்து கொள்ள முடியும், அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். வாக்கவுட் பண்ணார்னு சொல்றாங்களே, வாக்கவுட் பண்றது நியாயம்தான். காரணம் என்ன என்று கேட்டால், தன்னை பற்றி எதிர்த்தீவினை தீர்மானம் வரும்போது எப்படி அவர் இருக்க முடியும்? அவருக்கு தமிழ் தெரியாது, முதலமைச்சர் தமிழில் பேசுகிறார், அதிமுகவினர் எழுந்தவுடன் தான் கவர்னரும் எழுந்தார். அதையும் தவிர, தாங்கள் கண்டிப்பாக ஒரு குறிப்பை பார்க்க வேண்டும். மூன்று குறிப்புகளை நான் வைக்க ஆசைப்படுகிறேன். துரைமுருகன் 2 தடவை எழுந்து போனார், ஒரு காகிதத்தை கொண்டு வந்தார். அந்த காகிதம் தானே இந்த தீர்மானம். எப்படி டைப் அடிச்சு ரெடியா வச்சிருப்பாங்களா சீஃப் மினிஸ்டர்? எக்ஸ்டம்பரா ஏன் பேச மாட்டேங்கிற சீஃப் மினிஸ்டர்?
ஆளுநர் ரவி அவர்கள் இந்த வார்த்தைகளை தவிர்ப்பார், அதற்கு நாம் இதற்கு பதிலடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என திமுக நேற்று முதல் செய்ய ஆரம்பித்து விட்டனர். நேற்றே அவர்களுக்கு தெரியும், உளவுத்துறை மூலமாக தெரியும். இரண்டு உளவுத்துறைகளுக்கு வந்த வம்புதானே இது. ஆர் என் ரவி உளவுத்துறை, அவருக்கு என்ன நடக்கும் அவர் புரிஞ்சுப்பாரு, அவர் கான்ஸ்டியூஷன்ல படிச்சு வச்சிருக்காரு. அதையும் தவிர நேற்று முன்தினம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டினுடைய பாலகிருஷ்ணன் மு க ஸ்டாலினை அவர்களை தண்டி அந்த சமயத்துதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னுட்டு நான் குற்றம் நேற்று ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பின் போது அந்த சமயத்தில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா? இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது திமுகவிற்கு வழிகாட்டுவது கம்யூனிஸ்ட். 15 கோடி ரூபாய் வாங்கி கொண்டார்களே 2014 செக் மூலமாக, தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை அவர்களே சொல்லிவிட்டார்களே வெளியே, திமுகவினரே சொல்லிவிட்டனரே. அதற்கு ஒரு சன்மானமாகத்தானே இந்த வழி சொல்லிக் கொடுக்கிறார்கள். துரைமுருகன் அவர்கள் ஏன் 2 முறை மாளுநர் பேசும்போது இறந்து போக வேண்டும்? அது அவமானம் இல்லையா? சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பெரியவர், விஷயம் தெரிந்தவர், நன்றாக படித்தவர், தமிழக அரசியலை உணர்ந்தவர். பல ஊடகங்களில் விவாதிக்கும் பொழுது திறமையாக செயல்பட்டவர், அவருக்கு மரியாதைகள். ஆனால் வந்தே பாரதம் ஜெய்ஹிந்த் ஏன் படிக்கவில்லை? இது பன்வாரிலால் புரோஹித் இருந்த போதே பழனிவேல் தியாகராஜன் கட் பண்ணாரே. காரணம் தெரியுமா உங்களுக்கு? நிதி அமைச்சர் தான் தமிழகத்தினுடைய கவர்னர் எழுதுவதற்கு, கவர்னர் பேசுவதற்கு டிராஃப்ட் ஸ்பீச் எழுதுவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, நாட் சீஃப் செக்ரட்டரி. இதை நான் அறிந்து கொண்டு பேசுகிறேன். சாணக்கிய நேயர்களுக்கு டெல்லி லீக்ஸ் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இறையன்பு இதை எழுதவில்லை, நிதி அமைச்சர் தான் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி அமைச்சரை முன்னிறுத்தவில்லை, தென்னரசுவைத்தான் பேச வைக்கிறார் வெளிப்படையில். இன்று பதில் அளிக்கும் போது தென்னரசு தான் காமிக்கிறார் காகிதத்தை. அப்படி காமிக்கலாமா அந்த காகிதத்தை? கவர்னர் நாளைக்கு காமிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? இது சட்டப்போக்கில் தகஃபார் இழுபறி நிலைமை வந்து விட்டது தமிழகத்தில், கவர்னருக்கும் திமுக அரசிற்கும். நம்ம டெல்லியில பார்த்திருப்போம், ஆளும் அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஒரு வாய்க்கா தகராறு போன்ற ஒன்று இருக்கிறது. அதே போல கேசிஆர் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நல்ல மோதல் பார்க்கிறோம். கேரளாவிலும் அதே நிலை. முன்பு நமக்கு பக்கத்திலே இருந்த புதுச்சேரியில் கிரண் பேடி அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் மோதல் முட்டிக்கொண்டே இருந்தது. அது போன்ற நிலை தமிழகத்திற்கும் வர வாய்ப்பு இருக்கிறதா? வந்தாச்சே, வர வாய்ப்பு என்ன இருக்கு? வந்தாச்சு. இதனால் வரக்கூடிய 2023 தமிழக ஆளுநர் கையெழுத்து இல்லாமல், கையொப்பம் இல்லாமல் நிதிநிலை அறிக்கை உங்களால் சமர்ப்பிக்க முடியாது அருண். ஆளுநரினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி உதயநிதி மந்திரி ஆகியிருப்பார்? நாளை மந்திரி சபை விஸ்தாரிக்க வேண்டும் என்றால் ஆளுநரின் ஒப்பம் வேண்டாமா? அவர் மாட்டேன் என்று சொல்லுவார். எப்படி துணை வேந்தர்களுக்கு மாட்டேன் என்று சொல்லுகிறாரோ அதே மாதிரி மந்திரிக்கும் ஆளுநர். எப்படி மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய கொஷியாரி என்பவர் சில அமைச்சர்களை நான் பதவியேற்க ஈவன் நம்ம அரிப் முகத்தானே சொல்லியிருக்காரு மாட்டேன்னு. சரி, நான் வந்து மீண்டும் ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷன் எதிர்த்து பேசியிருக்காரு. இல்லை, தமிழகத்தில் நடப்பது இன்று சட்டத்தில் ஒரு பெரிய சென்பேக் ஃபார் கான்ஸ்டியூஷன். எப்படி கவர்னர் அட்ரஸ் முடிஞ்ச உடனே கவர்னர் போன அப்புறம் எல்லா அமைச்சர்களும் எழுந்து போயிருக்க வேண்டியது தான். என்னத்துக்கு உட்கார்ந்தாங்க? முதலமைச்சர் ஸ்பீச் ஏன் கேட்கறாங்க? அது கவர்னருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா கவர்னர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறாரு. எங்க இது போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டி தானே இது? கவர்னரை தாங்கள் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் கவர்னர் தங்களை அவமானப்படுத்தி விட்டார் இப்பொழுது வாக்கவுட் செய்வதன் மூலமாக. நான் கேள்விப்படுகிறேன், கவர்னர் அலுவலகத்திலிருந்து கிண்டி ராஜ்பவனிலிருந்து இன்று மாலைக்குள் நீண்ட அறிக்கை வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். வராவிட்டாலும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இல்லை என்பதைத்தான் நிறைவேற்றி விட்டாரே. சட்ட ஒழுங்கே லா அண்ட் ஆர்டர் இல்லைன்னா அசம்பிளி உள்ள லா அண்ட் ஆர்டர் இருந்ததா? அப்போ எப்படி சட்டசபையில எப்படி அப்பாவை அதை அனுமதித்தார்? அப்பாவை எப்படி சொன்னாரு? அவர் வந்து ஜெய் பாரத் ஜெய் ஹிந்த் எங்க சொல்லல. அவர் வந்து இதே அப்பாவு தானே பன்வாரிலால் புரோஹித் இருந்தபோது ஜெய் ஹிந்த் மறுத்தார். இப்போ ஜெய்ஹிந்த் இருந்தது கவர்னர் படித்தார். பாரதம் என்று சொல்லக்கூடாதா? இந்த முதல்வர் அவர்கள் வந்து தீர்மானம், ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வரும் போது ஆளுநர் வாக் அவுட் செஞ்சார். அதே போன்று வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அமைதி பூங்கா என்ற வார்த்தையை தவிர்த்தார்.
இந்த இரண்டும் வந்து ஆளுநர் அதாவது மத்திய அரசு அவர்களின் கோபத்தை காட்டுகிறதா, அதாவது தமிழக அரசு மீதான கோபத்தை காட்டுகிறது. ஆளுநர் தன் நிலைப்பாட்டை காண்பித்து விட்டார். அந்த ஆளுநர் தானே மத்திய அரசாங்கத்திற்கும் 23 அறிக்கை அனுப்பி இருக்கிறார் கடந்த 18 மாதங்களில். தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று தானே இது எழுப்பியிருக்கிறார். எங்க தினமும் ஒரு போதைப்பொருள் பிடிக்கிறது, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் கூட அவருக்கு வருது இல்லையோ. சீஃப் செக்யூரிட்டி இறை அன்புக்கும் சைலேந்தர் பாபு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கும் வருகிறது. அந்த இருவர்களுக்குமே ஒரு முக்கிய பதவியை வைத்து அவர் முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதை தான் மத்திய அரசாங்கத்தில் சொல்லுகிறார்கள். முதலமைச்சர் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் முதலமைச்சருக்கு சீஃப் செக்யூரிட்டியாக பணியாற்றுகிறார்களோ என்ற சந்தேகம் கூட மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதே அரசாங்கத்துக்கு தமிழகத்தினுடைய ஆளுநருக்கும் இருக்கிறது. என்னங்க, கடந்த ஒரு மாதமாக தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் போக்குவரத்தே கிடையாதுங்க. நோ கரஸ்பாண்டன்ஸ். இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் 5ஆம் தேதி கம்பல்ஷன்ல போட்டிருக்காரு. இல்லாமல் ஒரே ஒரு உதயநிதி ஒன்றி பதவிப்பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்களா, அதுக்கே ஆளுநர் ஒத்துண்டாரு. ஆளுநர் வந்து தன்னுடைய கடமை, இப்ப பாருங்க, இரண்டு முன்னிலைப்பாடுகள் இருந்தன. ஆளுநர் தமிழில் பேசுவார் என்று நாம் இருவரும் 3 நாட்களுக்கு முன்பாகவே செய்தோம், ஸ்கூப் செய்தி கொடுத்தோம் டெல்லி லீக்ஸ் மூலமாக. அது தமிழில் பேசினாரா இல்லையா? ஏன் தமிழ் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கோபம் வருது? எங்க இதே ஆளுநர் வெளியேற வேண்டும் என்று தீர்மானம் போட்டது, அந்த ஆளுநர் பேச்சு ஏன் கேட்கறீங்க? நீங்க வச்சிடக்கூடாது. எதிர்கட்சிகளை ஒன்று, அதாவது இப்போ ஆளுங்கட்சி வந்து கூட்டணி கட்சிகளை எதிர்கட்சி என்று சொல்கிறார்கள். இன்று இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொற்கள் வானதி சீனிவாசன் சொன்னதும் கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. தமிழகத்தில் போதைப் பொருள் சரளமாக படுகிறது. நம்ம இந்த இவர்களுடைய ஸ்டாண்ட்களை நம்ம நிச்சயமா பார்க்கணும். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுநருக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டிருக்க, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள், ஓ பன்னீர்செல்வம் அணியின் 3 எம்எல்ஏக்கள், ஆக பாஜகவின் 4 எம்எல்ஏக்கள், 4 பேரும் வந்து அவங்களும் வெளியிலே போயிட்டாங்க. காரணம் என்ன, முதல்வர் முதல்வர் முன்னதாக அவங்களும் ஜனநாயகமான சேர்ந்துக்கவே இல்லையே. காரணம் என்ன என்று கேட்டால், ஆளுநர் போனப்புறம் அந்த சபையை முடிந்து விட்டது. அவர் ஜனகணமனக்கு இருக்க வேண்டியது சபாநாயகரோட பொறுப்பு. சபாநாயகருக்கு தெரியும் இனி முதலமைச்சர் பேசுவார் என்று எப்படி அவர் அறிவிக்க முடியும். அது மரபு இருக்கிறதா தமிழக சட்டமன்றத்தில்? என்ன ரூல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்களே. என்னை பொறுத்த மட்டில் நாளை முதல் தமிழக அரசியலில் பலத்த மாற்றங்கள் வர இருக்கின்றன. அதுதான் டெல்லி லீக்ஸ். நாளையிலிருந்து ஏப்ரல் மாதம் முறையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டு. தமிழகத்தில் நன்றாக வளர்ந்த தமிழகம், அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் இப்படி ஒரு சட்டமன்றத்திலே அமைதி கொலை நாட்ட விட்டார்களே திமுகவினர் என்ற ஒரு வருத்தம் மத்திய பாஜகவிடம், மத்திய காங்கிரஸிலும், மத்திய கம்யூனிஸ்டிலும் இருக்கிறது. அதைத்தான் நான் டெல்லி லீக்ஸ் மூலமாக தங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்திய காங்கிரஸ்ல கூட வச்சிருக்காங்க அது மாதிரி. என்ன கமல்ஹாசனோட போறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை திமுகவுக்கு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, செல்வ பெருந்தகைக்கும் இருக்கக்கூடிய சண்டையில்தான் செல்வ பெருந்தகை திமுக பக்கம் அதிகமாக இருக்கிறார். அவர் ஒருவேளை எப்படி ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனியாக இருந்தார்களோ, அதே மாதிரி செல்வ பெருந்தகை தலைமையில் 5-6 எம்எல்ஏக்கள் தனியா போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, திமுகவிற்கு ஒத்து போகலாமே என்று. காரணம் என்று கேட்டால், கல நிலவரம் மாறி வருகிறது. அதை காங்கிரஸ் புரிந்து கொள்கிறது. கமலஹாசன் தானே திருப்பி திருப்பி ராகுல் காந்தி என்ன சொன்னது, அதுதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது என்று. உள்ள ஒன்று பேசுறாரு, வெளில ஒன்று பேசுறாரு, பிக் பாஸ்ல ஒன்று பேசுறாரு, இங்க வந்து ஸ்மால் பாஸ் ஆயிடுறாரு. என்ன சிரிக்கிறதா என்ன? தமிழ்நாடு அரசு வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் மாபெரும் திருப்பம் காண இருக்கிறோம். கவர்னர் மூலமாக நடைபெறும் இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது 1 மணிக்கு நாம் இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். கவர்னர் உள்துறை செயலாளருக்கு அஜய் பல்லாவிற்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து விட்டார், நான் ஏன் வெளிநடப்பு செய்தேன் என்று.
இமெயிலும் அனுப்ப இருக்கிறார். சென்னை ராஜ்பவனில் இருந்து டெல்லி வடக்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகத்திற்கும் பிரதமர் செயலகத்திற்கும். இதுதான் டெல்லி லீக்ஸ். இந்த இமெயில் இப்படி அனுப்புறது, மத்திய அரசுக்கு அவசரமாக தகவல்களை கொடுப்பது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இதோடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கும் சார்? தமிழகத்தினுடைய பொருளாதாரம், தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு, தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி நிலைகள் எல்லாமே குறையப்படும். இனிமேல் என்னை பொறுத்து மட்டும் அதிமுகவில் இப்போ தினமும் இந்த டெலிவிஷன்ல பேசிட்டு இருந்தாங்களே இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறாங்க? இப்போ ரெட்டையில சுப்ரீம் கோர்ட்டு அதே பேசியிருந்தாங்களா? சசிகலா சசிகலான்னு இப்ப இதை பேச மாட்டாங்களா? அதுதான் தான் சொல்றேன், சேஞ்ச் ஆகுது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் அண்டர் கோயிங் மேஜர் ஷிஃப்ட். There is a tug of war between Chief Minister and Governor, DMK and Governor. என்னங்க தமிழ்நாட்டை இப்படி கெட்டுச்சிங்களே, தமிழ்நாடு நன்னா இருந்து தமிழ்நாடு அப்படி போயிடுச்சிங்களே, நீட்டு நீட்டுனாங்களே, நீட்டை பற்றி ஏன் பேசவே இல்லை இன்னைக்கு? அதே நீட்டை பற்றி பேசினாரோ இல்லை கவர்னர்? நான் மத்திய பாரத ஜாக்காவிற்கு அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னால் அப்பயும் கை தட்டலாம் அவங்களாம். இதில் பொலிட்டிக்கலா பாஜகவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் சார்? பாஜகவின் நகர்கள் இனி மத்திய பாஜக சொல்லுபதா இருக்கும். என்னை பொறுத்து மட்டும் நான் ஒரே ஒரு கூற்றை சொல்லி கொண்டு முடித்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய கருத்தை. தயவுசெய்து நாளை மறுநாள் நாம் இருவரும் இதை பற்றி அதிகமாக பேசலாம். 17ஆம் தேதி டெல்லியில் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் குஷ்பு சுந்தர் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாரும் மற்றும் வானதி சீனிவாசன் உள்பட மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்பட பேச இருக்கிறார்களே தமிழகத்தை பற்றி. அதில் கவர்னருடைய வெளிநடப்பும் குறிப்பிடப்படும். அன்று முதல் தமிழக அரசியலில் மாறும். அதைத்தான் மத்திய பாஜக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஜே பி நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் கண்டிப்பாக தமிழகத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நான் என்னுடைய டெல்லி லீக்ஸை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அருண் அவர்களுக்கும் சாணக்கிய நேயர்களுக்கும் எனது நன்றிகள், நமஸ்காரம். ரொம்ப நன்றி சார். டெல்லி லீக்ஸில் ஆளுநர் தொடர்பான, ஆளுநரத்தின் சமீபத்திய பரபரப்பு தொடர்பான அனைத்து விவகாரங்களையும், டெல்லியின் பார்வை எப்படி இருக்கிறது, அங்கு கசியக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக விளக்கமாக சொன்னதற்காக மிக்க நன்றி சார். நமஸ்காரம். நமஸ்காரம்.